ஹலோ கைஸ் வணக்கம். இப்ப எல்லாரும் வந்து பரபரப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐசிஏ வேற அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, செப்டம்பர்ல எக்ஸாம் இருக்கும், ஜான்ல எக்ஸாம் இருக்கும், ஒரு வருஷம் மூணு எக்ஸாம் இருக்கும். நீங்க அதெல்லாம் வந்து பார்க்கவே தயவு செஞ்சு பார்க்காதீங்க. உங்க கையில இப்ப மே அட்டம்ப்ட் இருக்குது, அந்த மே அட்டம்ப்ட்டுக்கு நீங்க ஃபுல்லா கொடுக்கணும். இனிமே நம்ம டைம் வந்து ரொம்ப குரூஷலான டைம். நான் பயமுறுத்துறதுக்காக, பூச்சாண்டி காட்டுறதுக்காக இந்த வீடியோ போடவே இல்லை. நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்க, சார் என்ன பண்ணோம் சார் நெக்ஸ்ட் 5 டேஸ், April 26, 27, 28, 29, 30, இந்த 5 டேஸ் நம்ம எப்படி எல்லாம் படிக்கலாம். அது அந்த டைம் டேபிள் மாதிரி, நாட் டைம் டேபிள், நீங்க என்ன பண்ணுங்க. நிறைய பேருக்கு அவங்களோட டைம் டேபிள் இருக்கும், நீங்க அதை போட்டுக்கங்க. இது யாருக்கு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியல சார், என்ன பண்ணனு தெரியாம பிளாங்கா இருக்கேன் சார், இந்த அட்டம் ஸ்கிப் பண்ணலாமா நினைக்கிறேன். அப்படி எல்லாம் நீங்க ஆலோசனை பண்ணவே படாதீங்க, தயவு செஞ்சு கன்ஃபியூஷனே ஆகாதீங்க, எவன சொல்றதும் கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க மைண்ட், நீங்க ஃபுல்லா உங்களோட எஃபர்ட் போடுங்க தயவு செஞ்சு. இது வந்து யாருக்குன்னா, தட் இஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, அதனால மெயினா போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளானுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ அக்கவுண்ட்ஸ் எக்ஸாம் வந்து, யூ நோ தட் 3rd மே தான் அக்கவுண்ட்ஸ் எக்ஸாம். ஆனா யூ ஹாவ் 2 டேஸ் லீவ், மே 1 2ன்னு வச்சுக்கோங்க. மே 1 அண்ட் 2 யூ ஹாவ் 2 டேஸ் லீவ். அப்படின்னா அக்கவுண்ட்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி 2 நாள் இஸ் அவைலபிள் டு யூ. ஆனா லோ எக்ஸாம் பாருங்கடா, லோ எக்ஸாமுக்கு வந்து ஒன்லி 1.5 டேஸ் மட்டும் தான் இருக்கு. அப்ப நம்ம வந்து அக்கவுண்ட்ஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது சேஃப் கிடையாது. ஓகேவா, நான் என்ன என்ன ஹைலைட் பண்ண போறேன், இந்த ஜஸ்ட் கேட்டுக்கிட்டே போங்க. ஆனா டிடி ஐடிடி வரப்பிரசாத மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுயா, 3 நாள் கையில் இருக்குது. ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒண்ணு தெரியுமா, டிடி ஐடிடி ஆடிட்டிங் 3.5 நாள் இருக்கு. ஏன்னா டிடி 9th க்கும் ஆடிட் 15th வச்சிருக்காங்க, நடுவில் 3 3.5 டேஸ் சாலிடா இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, டிடி ஐடிடி அண்ட் ஆடிட்டிங் இந்த 3 நாள் உங்களுக்கு ஃபுல்லா சூப்பரா யூஸ் பண்ணலாம், பயமே இல்லாம ரொம்ப நல்லா யூஸ் பண்ண முடியும். ஆனா இங்க என்ன பிரச்சனை ஆக போகுது சொன்னா, ஆடிட்டிங் இதுதான் இதுதான் கொஞ்சம் நான் டேஞ்சர் சொல்லுவேன். ஆடிட் நாட் ஆடிட்டிங் சாரி, காஸ்டிங், எஃப்எம்எஸ்எம் அண்ட் லா, இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்கு யூ ஹாவ் ஒன்லி 1.5 டேஸ் லெஃப்ட். ஆம் ஐ ரைட்? ஸோ அந்த 1.5 டேஸ்ல எல்லாமே ரிவைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும், ஆனால் கொஞ்சம் சிக்கல்கள்லாம் வரும். அதை கொஞ்சம் அதோட தாக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த 26ல் இருந்து 26, 27, 28, 29, 30 இந்த 5 டேஸ் எப்படி யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் April 26 நான் என்ன சொல்வேன்னா, எனக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து 3 மணி நேரம் ரிவைஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு. அக்கௌண்ட்ஸ் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ, உங்களோட ஃபேக்கல்டிஸ் எந்த எந்த ஏரியாஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் லா, நான் எப்பவுமே சொல்றேன், லா காஸ்டிங் எஃப்எம்எஸ்எம் இந்த வீடியோ வந்து போத் குரூப் அட்டன் பண்றவங்க தயவு செஞ்சு பாருங்க. சிங்கிள் குரூப் இருக்கிறவங்க அவங்களோட ஓனாவே பண்ணிக்கிங்க, பிரச்சனை இல்லை. இது போத் குரூப் அட்டன் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்புறேன். இப்போ இதுல வந்து என்ன சொல்ல போறேன்னா, லா காஸ்டிங் எஃப்எம்எஸ்எம் இந்த மூணு சப்ஜெக்ட் இந்த 5 நாள்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி முடிச்சு வச்சிருங்க தயவு செஞ்சு. லா காஸ்டிங் எஃப்எம்எஸ்எம் இந்த மூணு சப்ஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சம் இந்த 5 நாளைக்கு ரிவைஸ் பண்ணி வச்சிருங்க, உங்களால முடியுமுங்க. முயற்சி தன் மெய்வருக்க கூலிதரும், நீங்க கட்டாயமா நீங்க உங்களோட பெஸ்ட கொடுங்க தயவு செஞ்சு. செப்டம்பரை பத்தி ஆலோசனை பண்ணவே பண்ணாதீங்க. April 26 அன்னைக்கு நீங்க அக்கவுண்ட்ஸ் வந்து 3 மணி நேரம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னோட 15 டேஸ் லா ஸ்டடி பிளான் மாதிரி கொடுத்துருக்கேன், அதுல அந்த அன்னைக்கு லாவோட 26th என்ன போட்டிருக்கேனோ நீங்க அதை படிச்சுக்கோங்க, அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. காஸ்டிங் ரொம்ப முக்கியம்தான், 2 to 3 hours வர காஸ்டிங்ல எது டஃப் நினைக்கிறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஆகலாம், மார்ஜினல் காஸ்டிங் ஆகலாம், விச் எவர் யூ ஃபீல் டஃப், நீங்க அதை தயவு செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப 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 உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த தாக்கம் கம்மி பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் 27th தயவு செஞ்சு ஜிஎஸ்டி ஒரு 3 மணி நேரம் ரிவைஸ் பண்ணுங்க. ஜிஎஸ்டியில முக்கியமான விஷயங்கள், ஜிஎஸ்டி நான் என்ன சொல்றேன்னா, ஜிஎஸ்டி அண்ட் டிடி, டிடி எடிட்டிங் பொதுவாகவே ஸ்கோரிங் பேப்பர் தான். நல்லா நீங்க கான்செப்டுலா படிச்சிருக்கீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், ப்ராக்டிகல் பேப்பர். அது மட்டும் இல்ல, டிடி ஐடிடி என்ன மெயினா சொல்ல வரேன்னா, உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் ரொம்ப கரெக்டா இருந்துச்சுன்னா மார்க் வரத்துக்கு கூடுதலாக முழு மதிப்பெண் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஜிஎஸ்டியில நீங்க மெயினா நீங்க வந்து வேல்யூ ஆஃப் சப்ளை, டைம் ஆஃப் சப்ளை, தென் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டி, அப்புறம் இது இன்வாய்சிங், இந்த மாதிரி விஷயங்கள், தட் இஸ் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸபிலிட்டி அண்டர் ஜிஎஸ்டி, எக்ஸம்ஷன், உங்களால இதை படிக்க நான் படிக்கிறேன் இல்லை, நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க ரிவைஸ். ஏன்னா ஐசிஏ எக்ஸாம்ல ஸ்கோர் பண்றதுக்கு ரிவைஸ் 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 நிறைய டைம் ரிவிஷன் பண்ணாதான் உங்களுக்கு நல்லா எக்ஸாம்ல வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ ஜிஎஸ்டி ஒரு 3 மணி நேரம் மட்டும் பாருங்க, உங்களால இந்த 3 மணி நேரத்தை என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பாத்துருங்க. அண்ட் லா என் டைம் டேபிள் என்ன கொடுத்துருக்கேனோ அதையே நீங்க பாருங்க. சார் என் டைம் டேபிள் நாங்க ஃபாலோ பண்றது இல்லை சார் அப்படின்னு சொல்றவங்க, ஒரு 2 மணி நேரம் லோவா படிங்க. ஏன்னா லோ காஸ்டிங் எஃப்எம்எஸ்எம் இதை வந்து இந்த 5 டேஸ்ல அட்லீஸ்ட் 2 2 மணிக்கூரோடு நீங்க ரிவைஸ் பண்ணி வச்சிருக்கணும். அக்கவுண்ட்ஸ்க்கு வரட்டுமுங்க, அக்கவுண்ட்ஸ்க்கு டைம் இருக்குங்க, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க தயவு செஞ்சு. காஸ்டிங் எகெயின் 3 மணி நேரம் நீங்க ஒதுக்குங்க. உங்களுக்கு வந்து காஸ்டிங்ல டஃபாக இருக்கிற விஷயங்கள், ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் மார்ஜினல் காஸ்டிங் எல்லாம் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க, லைக் மெட்டீரியல், லேபர், ஓவர் ஹெட்,
ப்ராசஸ் காஸ்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணி பாத்துருங்க. நான் 28க்கு என்ன சொல்ல போறேன்னா, அன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்ற மாதிரி கேளுங்க, எஃப்எம் வந்து நல்லா அந்த நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ எஃப்எம் சாப்டர்ஸ் ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவ்வளோ நீங்க எஃப்எம் ரிவைஸ் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா எஃப்எம் ரிவிஷன் பண்ணீங்கன்னா எஃப்எம் இஸ் லாஸ்ட் பேப்பர், லாஸ்ட் பேப்பர் தான் எஃப்எம். ஆனா நீங்க இப்பவே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது ப்ராக்டிக்கல் பேப்பர் ஆனதுனால உங்களோட மூலையில இருக்கும். எஸ்எம் இப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்க, எஸ்எம் நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் இட் மை நாட் பி தேர் இன் யுவர் பிரெயின் ஆன் தி லாஸ்ட் டே. சோ அதனால நான் என்ன சொல்வேன்னா, எஃப்எம் வந்து நீங்க உங்களால, நான் இப்பவும் சொல்றேன், உங்களால எவ்வளவு எவ்வளவு ரிவைஸ் பண்ண முடியுமோ, எவ்வளவு எவ்வளவு நீங்க எனர்ஜெட்டிக்காக பண்ண முடியுமோ பண்ணுங்க. சோர்ந்து இருக்காதீங்க, தயவு செஞ்சு லேசியா இருக்காதீங்க. உங்களால என்னால முடியுமா சார், என்னால நான் ஒண்ணுமே படிக்கல சார், ஏன் நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்களால முடியாம பின்ன யார் யார் வந்து பாஸ் பண்ண போறாங்க, தயவு செஞ்சு உங்களோட ஃபுல் முயற்சியை கொடுங்க. உங்களால நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க மறுபடியும் படிச்சு ரிவிஷன் பண்ணுங்க. ஆர்டிபி எம்டிபி எல்லாம் நெஸ்ட் எடுத்து பாருங்க. எஃப்எம் நீங்க ஃபுல் டே அண்ட் லா, எகைன் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், லா எஃப்எம் காஸ்டிங் இந்த மூணு சப்ஜெக்ட் இந்த 5 டேஸ், நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா 1.5 டேஸ் தான் இருக்குது எக்ஸாமுக்கு முந்தின நாள். 29 and 30 அன்னைக்கு இப்பவும் சொல்றேன் ஒரு டிப், சின்ஸ் ஐ ஆம் ஏ ஃபேக்கல்டி ஃபார் ஆடிட்டிங் ஆல்சோ, நான் ஆடிட்டிங் வீடியோஸ் எல்லாம் போடல, போடுவேன் அப்புறமா, இப்ப போட மாட்டேன் டைம் இல்லை. 29 and 30 தயவு செஞ்சு நீங்க டீப் டீ குடியும் பார்க்க வேணாயா, விட்டுரு டீப் டீ குடி நீ விட்டுரு. ஆடிட்டிங்ல முக்கியமான ஸ்டாண்டர்ட்ஸ் எஸ்ஏ 500 சீரீஸ், எஸ்ஏ 700 சீரீஸ், எஸ்ஏ 200 சீரீஸ் ரிவிஷன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, எஸ்ஏஸ் நீங்க உங்களால ரிவிஷன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்பவும் சொல்றேன், 3 மணி நேரம் எல்லாம் ஒதுக்க தேவையில்லை, 1.5 மணி நேரம் ஆடிட்டிங் ரிவைஸ் பண்ணுங்க. எஸ்ஏஸ் முக்கியமான விஷயம், எஸ்ஏஸ் ரிவிஷன் பண்ணி கொஞ்சம் வச்சிருங்க. லோ ஆஸ் யூஷுவல் நீங்க லோ அவ்வளோ டைம் ஒதுக்க தேவையில்லை, 1.5 மணி ஒன்றரை மணி நேரம் ஒதுக்கினா மட்டும் போதும். ஜிஎஸ்டி எகெயின் கொஞ்சம் பாருங்க. ஆனா ஏப்ரல் 30th இருந்து நீங்க அக்கவுண்ட்ஸ் நல்லா ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சோ தட் அந்த அக்கவுண்ட்ஸ்க்கு மே 1 உம் 2 ரெண்டு சாலிட் டேஸ் இருக்கு. அந்த 2 நாளுக்கு ஃபுல்லா உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் வந்து நல்லா பார்க்கலாம். இப்ப நிறைய பேர் வந்து ஒரு கொதி கேட்பாங்க, சார் இதுதான் நான் அனலைஸ் பண்ணி போட்ட ஒரு பிளான் இந்த, ஏன்னா உங்களுக்கு நடுவில் வந்து 3.5 நாள் 1.5 நாள் டைம் கேப் இருக்குது. ஸோ அதை அனலைஸ் பண்ணி நான் ஒரு ப்ளூ பிரிண்ட், இப்ப நான் எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னா நான் இப்படிதான் போட்டு வைப்பேன், இந்த சாப்டர்ஸ் பண்ணணும்னு விட நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணி வச்சிடுங்க. அதெல்லாம் நான் முக்கியமா சொல்லுவேன். அண்ட் ஃபைனலி ஐ ஹவ் டு டெல் யூ ஒன் மோர் திங், சூன் ஐ வில் ரிலீஸ் ஏ வீடியோ ஃபார் 1.5 டே எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் லோ. எப்படி 1.5 நாள் எல்லாம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாததுனால தான் நான் இப்பவே இந்த 5 நாட்கள்ல லோவும் காஸ்டிங்கும் எஃப்எம்மும் ரிவைஸ் பண்ண சொல்றேன். தயவு செஞ்சு கேளுங்க ப்ளீஸ். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். நீங்க செப்டம்பர் பத்தி ஆலோசனை இப்ப பண்ணாதீங்க, உங்களால முடியறது சார், என்னால முடியுமா சார் முடியாத அதெல்லாம் விட்டுருங்கயா, உங்களை முடியறது நீங்க ஏன் ஃபியூச்சர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இப்ப கரண்ட பாருங்க, ப்ரெசென்ட பாருங்க, இந்த டைம் டேபிள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் ஆல்ரெடி படிச்சுட்டீங்களோ அவங்க எல்லாம் வெரி குட், நீங்க உங்களோட பாத்துல போய்க்கலாம். ஆனா படிக்காதவங்க என்ன ரிவிஷன் பண்ணனும் தெரியாதவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் மெச்சூரிட்டியாக, கொஞ்சம் மெச்சுவர்டாக, ப்ரொஃபஷனலாக சிந்திங்க. நீங்க இந்த டைம் டேபிள் கரெக்டா நீங்க வந்து உங்களால எவ்வளவு ஹோனர் பண்ண முடியுமோ அவ்வளவு ஹோனர் பண்ணுங்க. செப்டம்பர் பத்தி ஆலோசனை பண்ணாதீங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். யூ நீட் நாட் வரி, பிகாஸ் எகெயின் கொஞ்சம் 2 மோர் 2 3 மோர் கண்டென்ட்ஸ் வரப்போகுது. வீடியோ ஐ வில் பி போஸ்டிங் இன் மை யூடியூப். சோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் தி எக்ஸாம்ஸ். திஸ் இஸ் சிஏ ஷெஷல் சைனிங் ஆஃப். நீங்க வந்து ஜெயிக்கிறீங்க அவ்வளவுதான், நீங்க ஒண்ணுமே ஆலோசனை பண்ணாதீங்க, கண்டிப்பா நீங்க வந்து ஜெயிப்பீங்க. தேங்க்யூடா, ஆல் த வெரி பெஸ்ட்.